இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி பார்க்கலாம். இந்த சாப்டர் புது சாப்டர், இது வரைக்கும் 9th வரைக்கும் நீங்கள் படிக்கலை, 10th தான் புதுசாக படிக்க போகிறீங்க. இந்த சாப்டர் ட்ரிக்னோமெட்ரினா என்ன, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட், ஒரு ட்ரையாங்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். ட்ரையாங்கிளோட ஆங்கிள் அண்ட் சைட்ஸ், அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிற சாப்டர் பேர் தான் ட்ரிக்னோமெட்ரி. உங்களுக்கு தெரியும் ட்ரைனா 3 அப்படின்னு, கான் அப்படின்னா சைட்ஸ், மெட்ரான் அப்படின்னா மெஷர். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரிக்னோமெட்ரின்னு ஏன் நேம் வந்துச்சுன்னு. ட்ரிக்னோமெட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் தி சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். வி வில் ஸ்டடி சம் ரேஷியோஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ் கால்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் தி ஆங்கிள். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சைன் ஏ, காஸ் ஏ, டான் ஏ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ அப்படின்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸ். அது வெல் நோன் திங் உங்களுக்கு. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 degrees இருந்தால் அதர் டூ ஆங்கிள்ஸ் அக்யூட்டாக இருந்தால் தான் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 வரும் இல்லையா. இப்போ ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ஒரு அக்யூட் ஆங்கிளை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற ரேஷியோஸ் தான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். எப்படி ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் அக்யூட் ஆங்கிளை பேஸ் பண்ணி அதோட சைட்ஸ், அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோஸ் கால்குலேட் பண்ணுறது தான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். திரும்ப இப்போ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். வி வில் ஸ்டடி சம் ரேஷியோஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ரைட் ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் அக்யூட் ஆங்கிள் கால்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் தி ஆங்கிள். இதெல்லாம் ஒரு டெஃபைனாக கேட்க மாட்டாங்க, வாட் இஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் டெலிங். ஓகே, சைன் ஏஸ் ரேஷியோஸ்லாம் என்னென்ன, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் எது அப்படின்னா, இப்போ இந்த வித் ரெஸ்பெக்ட் டு த அக்யூட் ஆங்கிள் தான் இப்போ பார்க்குறோம், அதுதான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இல்லையா. இப்போ இந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு நேம் ஏ. இந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன, ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ. இப்போ இந்த ஆங்கிளை ஒட்டியே இருக்குல்ல, அட்ஜஸ்டன் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகே, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டனியூஸ். இப்போ சைன் ஏன்னா என்ன, இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ், அதுதான் சைன் ஏ. சைட் ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் அதுதான் சைன் ஏ. அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் அதுதான் காஸ் ஏ. டான் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அதுதான் டான் ஏ. இதை வேற எப்படி எழுதலாம், டான் ஏ ஈக்குவல் டு சைன் ஏ பை காஸ் ஏ அப்படி எழுதலாம். டான் ஏ ஈக்குவல் டு சைன் ஏ பை காஸ் ஏ, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது இந்த ஹைபாட்டனியூஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது சைடு ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ பை சைடு ஆஃப் அட்ஜஸ்டன்ட் டு ஆங்கிள் ஏன்னு வந்துடும், அதுதான் சைன் ஏ பை காஸ் ஏ. இது மூணு ஆங்கிள் தான் மெயின். இதோட ரெசிப்ரோக்கல் இருக்கு இல்லையா, அதுதான் கொசிகன் ஏ, சீகன் ஏ, காட் ஏ அதெல்லாம். கொசிகன் ஏ அப்படின்றது சைன் ஏயோட ரெசிப்ரோக்கல். ஸோ கொசிகன் ஏ ஈக்குவல் டு 1/sin A. இப்போ 1/sin A இது இங்கே எப்படி பார்த்து சொல்கிறது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் ஏ தானே. சைன் ஏக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியூஸ், அப்போது கொசிகன் ஏக்கு என்ன வரும், ஹைபாட்டனியூஸ் பை ஆப்போசிட் சைடு அப்படி வரும். அதே மாதிரி தான் சீகன் ஏ ஈக்குவல் டு 1/cos A, டான் ஏ ஈக்குவல் டு 1/cot A எழுதலாம், இல்லைனா காட் ஏ ஈக்குவல் டு 1/tan A எழுதலாம். இது நான் சொன்னேன் முதலே, டான் ஏ ஈக்குவல் டு சைன் ஏ பை காஸ் ஏன்னு. இந்த ரேஷியோஸில் ஏதாவது ஒரு ரேஷியோ தெரிஞ்சாலே ரிமைனிங் ரேஷியோஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். க்வெஸ்சனில் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரிமைனிங் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு கேட்பாங்க. If one of the trigonometric ratios of an angle is known, the remaining trigonometric ratios of the angle can be easily determined. Next point, sin A, cos A, அதோட value never exceed 1. அதே டைமில் secant A, cosecant A, அதோட value greater than or equal to 1 இருக்கும். மேக்ஸிமமே sin A, cos Aக்கு மேக்ஸிமம் வேல்யூ 1 தான், அதை விட தாண்டி போகாது. ஆனால் கொசிகன் ஏக்கும் சீகன் ஏக்கும் மினிமம் வேல்யூவே 1 தான், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1.
அப்படின்னு இருக்கா. த வேல்யூ ஆஃப் சைன் ஏ ஆர் காஸ் ஏ நெவர் எக்ஸீட்ஸ் ஒன், வேர்ஆஸ் த வேல்யூ ஆஃப் சீக்கன் ஏ ஆர் கொசீக்கன் ஏ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணும்போது கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன், இதை ப்ரூஃபாகவும் நமக்கு இருக்குது. ஸோ இதை ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டான் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுவோம். இவாலுவேட் சம் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் ஆகும். சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டான் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன் எப்போ ஃபார் ஆங்கிள் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் ஆர் லெஸ் தேன் 90 டிகிரியா இருக்கணும், அதாவது ஆங்கிள் ஜீரோக்கும் 90 நடுவில் இருக்கும். கொசீக்கன் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் காட் ஸ்கொயர்டு ஏ எப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கும், ஃபார் ஜீரோ லெஸ் தேன் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி.